எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 21வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பாபா எப்படி தன்னோட அனுகிரகத்தையும் தன்னோட கருணையும் வந்து டாகூர், அதுக்கப்புறம் அனந்தராவ் பட்டன்கர், அதுக்கப்புறம் ஒரு பண்டர்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு லாயர் மேலே எப்படி காமிச்சார், எப்படி பொழிஞ்சார், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் அந்த சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா பற்றி ஒரு சில விஷயங்கள். முன்ன இருக்கிற சாப்டர்ஸில் அத்தியாயங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து அபரிமித்தமான முன்ஜென்மங்களோட புண்ணியமும் நல்ல ஒரு பாக்கியம் இருந்தால் தான் சாய் போல மகான்கள் சத்குருவோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், அவங்களோட சாநித்தியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து ஹேமாட் பந்துக்கும் இருந்திருக்கு, அது அவர் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பாந்த்ரா அப்படிங்கிற மும்பையில் ஒரு இடத்துல வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் ஒரு கோர்ட்டில். அப்போது இருக்கும்போது அவர் கூட ஒரு தெரிஞ்ச ஒரு வேலை செய்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அங்கே வந்து ஒரு சித்த புருஷர், சித்த புருஷர்னா ரொம்ப வந்து ஒரு எல்லா முற்றும் அறிந்த ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு சித்த புருஷர் இருக்கார். அவர் பேர் வந்து பீர் மௌலானா. நீ போய் அவரை சந்தி, உனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல தரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஹேமட் பந்தால் வந்து அவர்கிட்ட போக முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் சரியாக அமையல. ரெண்டாவது வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த மோட்டிவேஷனே வரல, நம்ம போகணும்னு அந்த தோணுதலே வரல அவருக்கு, அதனால் அவர் விட்டுட்டார். இதுக்கான இந்த நிகழ்ச்சி நடந்த பல வருஷங்களுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சாய்பாபாவோட சாநித்தியம் கிடச்சிது. ஷிரடியில் பர்மனண்ட் அசோசியேஷன் கிடச்சிருக்கு. அது வந்து அவரால் வார்த்தையால் வந்து சொல்ல முடியல எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது அவரோட பெரும் பாக்கியம், முன்ஜென்மத்தோட நல்ல பலன், அவர் பண்ணி நல்ல புண்ணியங்களோட பலனால் தான் இந்த ஜென்மத்தில் பாபா போல் ஒரு சத்குரு, ஒரு மகானோட அவர் கூட இருந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பும் அனுகிரகமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாரு. பாபாவோட காலடியில் நான் எப்போவுமே இருந்து என்னோட வாழ்க்கையை வந்து அங்கேயே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறதும் அது நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து மெயின் பாபாவோட இந்த லீலைகளுக்கு வரும், என்ன சொல்லப்படுறது அப்படின்றது. ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உலகத்தில் வந்து எல்லா ஒவ்வொரு மூலையிலையும், நம்ம நாட்டே எடுத்துக்கலாம், ஒவ்வொரு மூலையிலையும் எங்கெங்கேயோ வந்து பெரிய பெரிய மகான்கள் வந்து அவங்க வந்து அவதரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அவதாரத்துக்கான ஒரு காரணம், ஒரு மிஷன், ஒரு குறிக்கோள் இருக்குது. ஸோ அந்த எந்தெந்த இடத்துல அவங்க அவதரிக்கிறாங்களோ அங்கேருந்து அவங்களோட ஒர்க் அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொரு மகானுக்கும் இன்னொரு மகானோட மானசீகமாக தொடர்பு இருக்கும். அவங்க எல்லாருக்குமே வந்து, இப்போ சாய்பாபா இருக்காருன்னா ரமண மகர்ஷி என்ன வேலை பண்ண வந்திருக்காரு, சேஷாத்ரி சுவாமிகள் ஏன் வந்திருக்காரு, சாய்பாபா எதுக்கு வந்திருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சா எதுக்கு வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒத்தொத்தருக்கும் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து, ஏன்னா அவங்க வந்து கடவுளோட அம்சங்கள் இல்லையா, அதனால் அவங்களுக்கு தெரியும். இந்த இத்தனை அவதார புருஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளோட டைரக்ட் கமாண்ட் கீழே, அந்த அத்தாரிட்டி கீழே தான் அவங்க வந்து ஒன்றாக இருந்து ஒரே மதமாக ஒரே எண்ணத்தோடு அவங்க செயல் பண்ணுறாங்க. அவங்க வந்திருக்கிற இந்த உலகத்துக்கு அவங்க அடியெடுத்து வச்ச காரணத்துக்கு வந்து அவங்க முழு கவனத்தை செலுத்தி அதை நிறைவேற்றுறாங்க. இது வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா வந்து இங்கே இருக்கிறாரு, வேற எங்கேயோ இருக்கிற அந்த சுவாமிஜி பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது வந்து சூக்ஷ்மமாக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு யோகிக் பவர்ஸால் ஒருத்தர் ஒருத்தரை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம போல் ஃபிசிக்கலாக போய் மீட் பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இப்போது இந்த சாப்டரோட முதல் ஸ்டோரிக்கு நம்ம வரலாம். டாகூர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எம்ப்ளாயி, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், அவர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருந்தார். ஸோ அந்த வேலையோட காரணமாக ஒரு தடவை வந்து பெல்காம் அப்படிங்கிற ஊர்கிட்ட வடுகாம் அப்படின்னு ஒரு சின்ன ஊருக்கு அவர் போகிறார். அங்கே போகும்போது அவர் வந்து பார்க்குறாரு, ஒரு ஒரு செயிண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட், ஒரு குரு வந்து நிறைய பேருக்கு வந்து உட்காந்து உபதேசம் கொடுத்துட்ருக்கார். அப்போ வந்து இவர் போய் அங்கே நிற்கிறார். அந்த செயிண்டோட பேர் வந்து அப்பா, அவர் வந்து கன்னடா பேசுகிறாரு, கர்நாடகா மாநிலத்துக்கு சேர்ந்தவர்.
அப்போது அந்த செயிண்ட் வந்து இவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து விசார் சாகர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகம் வந்து நிஷ்சல் தாஸ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கு, இதை நீ கண்டிப்பாக படிக்கணும். இது படித்தேன்னா உன் மனசில் இருக்கிற அத்தனை ஆசைகளும் நிறைவேறும், போக போக உன்னோட லைஃப்பில் உன்னோட கெரியரில் உன்னோட தொழில் ரீதியாகவோ உன்னோட வேலை ரீதியாக வந்து நீ வட நாட்டு பக்கம் நார்த்வர்ட்ஸ் நீ போகும்போது உன்னோட உன்னோட மீட்டிங் வந்து ஒரு பெரிய செயிண்டோடு நடக்கும், ஒரு சத்குருவோடு நடக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் தான் உனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார். உன்னோட ஃப்யூச்சர் உன்னோட என்னெல்லாம் இருக்க போகிறது, உன்னோட வாழ்க்கையில் பின்பகுதியில் என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணி உன்னை அந்த பாதையில் நடத்தி கூட்டின்னு போயிட்டு உன் மனசுக்கு வந்து ரொம்ப அமைதி கொடுப்பாரு அப்படிங்கிறது அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வடகாம்லேருந்து வந்துடுறாரு. அவருக்கு வந்து வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது, போஸ்டிங் ஆகிடுறது, ஜுன்னர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆறு மாதிரி இருக்கும், அது பேர் காட்டுன்னு சொல்லுவாங்க, ஆழமாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், அதை தாண்டி போகணும், அதில் படகு அதெல்லாம் கிடையாது. ஸோ அது வழியாக போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு எருமாட்டோட அது மேலே முதுகில் உட்காந்துட்டு தான் அதை க்ராஸ் பண்ணி அவர் போகணும். ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ரொம்ப வலி, ஒரு எருமாட்டு மேலே உட்காந்து போகிறதுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு வேலை இல்லை, அதில் வந்து நிறைய டேஞ்சரும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப மனுஷனோட உடம்புக்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ஸும் இருக்குது. பட் இதையும் வந்து அவர் தாங்கி தான் ஆகணும், ஏன்னா அது அவரோட வேலை வந்து அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதையும் பொறுத்துக்கிறார். இந்த ஜுன்னரில் வேலை பண்ணி முடித்த உடனே இந்த நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஒரு ஹாட் ஒரு இடம் வந்து க்ராஸ் பண்ணி போனோம் தண்ணி, அதுக்கு பேர் வந்து நானே ஹாட். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து திருப்பி ப்ரமோஷன் கிடச்சி அந்த ப்ரமோஷன் வழியாக அவர் வந்து கல்யாண் அப்படிங்கிற ஊருக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வராரு. இந்த கல்யாணுக்கு எப்போ வராரோ அங்கே வந்து அவரோட அறிமுகம் வந்து நானா சாஹிப் சந்தோர்கரோடு ஆறுது. அப்போது அவருக்கு வந்து நானா சாஹிப் சந்தோர்கர் ஷிரடி சாய்பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அது சொல்ல 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 அவர் உள்ள வந்து ஒரு ரொம்ப ஆசைகள் வந்து வருது, நம்ம எப்படியாவது இவரை போய் பார்க்கணும், இந்த சாய்பாபா அப்படிங்கிறவரை போய் பார்க்கணும். அந்த ஆழமான அந்த ஆசையை எப்படி அவர் வச்சுட்டு இருக்காரோ பாபா அதுக்கு வழியும் பண்ணுவார் இல்லையா. அப்போது ஒரு தடவை வந்து அவர் ஷிரடியை வந்து நோக்கி போகிறாரு, பாபாவோட தரிசனத்துக்காக போயிடுறாரு. அங்கே போய் பாபாவை பார்த்த உடனே அவருக்கு வாயில் வார்த்தை இல்லை, அவர் வந்து மெய் மருந்து போய் பாபா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் கண்ணில் இந்த தண்ணியாக கொட்டுது ஆனந்தத்தில், அவ்வளோ ஆனந்தம் பேரானந்தம் அவருக்கு வந்து வருது. என்னென்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மகானை பார்த்த உடனே வந்து ஒரு மன அமைதி எப்படி கிடைக்கிறதுன்றது வந்து அவரால் வார்த்தையால் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு முற்றுமறிந்த ஒரு மகான் சர்வ வியாபி இவரை வந்து நம்ம சந்தித்தோமே நமக்கு ஆஹா எவ்வளோ பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் பாபா இவர்கிட்ட சொல்கிறாரு, நீ கடந்து வந்த பாதையும் நீ கடந்து போக வேண்டிய பாதை வந்து சுலபமானது கிடையாது. அந்த செயின் தப்பா அந்த ஒரு சுவாமிகள் சொன்னார் இல்லையா, கன்னடா பேசுகிற அந்த சுவாமிகள் உனக்கு சொன்னார் இல்லையா, அது வந்து அவர் சொன்ன விஷயமும் ரொம்ப சுலபம்தான். அதே போல் நீ வந்து அந்த எருமாட்டு மேலே ஏறி அந்த நானே காட்டில் வந்து பயணம் பண்ணியே அதுவும் சுலபம்தான், ஆனால் இந்த பக்தி மார்க்கம் இது வந்து ரொம்ப கடினமானது, உன்னை வந்து பிழிஞ்சு எடுத்துரும், இதுக்கு நீ தயாராக இருக்கணும், நீ தயாராக இருந்தால் தான் இந்த பாதையில் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிறந்த வார்த்தைகள் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ் வந்து பாபா வாயால் அவர் கேட்டவுடனே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு யார் குரு நம்மளை யார் வழி காட்டுவார்னு நினச்சிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு மாபெரும் மனிதர் ஒரு மகா குரு சத்குரு கிடைக்கிறது வந்து தாக்கூரால் வார்த்தையால் அது சொல்ல முடியல. அப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு, பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறாரு, என்ன உங்களுடைய பக்தனாக ஏற்றுக்கோங்க, என்றைக்கும் உங்களுடைய கருண கடாட்சம் என் மேலே இருக்கணும், என்னை எப்போவுமே நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறார். இதை சொல்லி முடிச்சுட்டு அப்போ தான் வந்து அவருக்கு வந்து புரியுறது, இந்த அப்பாங்கிறவர் வந்து சொன்னது இவர் தான் நான், இந்த மாதிரி வந்து நீ வேலை விஷயமா நார்த் டைரக்ஷனில் நீ போயின்னு இருக்கும்போது அப்போ நீ வந்து ஒரு சத்கு ஒரு பர்சனை ரொம்ப ஞானிய ஒருத்தரை நீ சந்திப்ப, அவர் தான் உனக்கு குருன்னு சொன்னது, அது வந்து கரெக்டாக சாய்பாபாவோட அவர் கம்பேர் பண்ணவுடனே அதை கனெக்ட் பண்ண முடியறது அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து கரெக்டான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு ரொம்ப சந்தோஷம் கிடச்சி அவர் பாபாவுக்கு அவரோட பாதத்திலேயே சரணாகதியாக இருக்கிறார் எப்போவுமே. அடுத்த ஒரு பர்சன் பற்றி பேச போகிறோம் இன்னொருத்தர், அவர் பேர் வந்து அனந்த் ராவ் பட்டான்கர்.
இவர் வந்து முதல் முறையாக ஷிரடிக்கு வர்றார். பாபா பற்றி எங்கெங்கேயோ நிறைய கேள்விப்படுறார். அவர் ரொம்ப பெரிய மகான், ஒரு தடவை பார்த்த உடனே உங்களோட மனசை வந்து சாந்தப்படுத்துவார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுப்பார், நீங்கள் எவ்வளோ மனசஞ்சலத்தில் இருந்தாலும் அதை நீக்கிடுவார், அதை போக்கிடுவார், உங்கள் கவலைகள் ஆதங்கத்தை எல்லாமே அவர் குறைச்சிடுவார் அப்படின்னு வந்து சரியான வழி காட்டுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு பாபா கிட்ட வர்றார். வந்துட்டு பாபாவுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, பாபா நான் வந்து வேதா நிறைய வேதங்கள், வேதாந்தம், உபனிஷத்ஸ், எல்லா மகா காவியங்கள் எல்லாமே வந்து நான் படித்து முடிச்சிருக்கேன். ஆனால் எதை படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து மனசுக்கு அமைதியே கிடைக்கல. அந்த அமைதியை தேடி தான் நான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன். தயவு பண்ணி என் மேலே கருணை கட்டுங்க, என் மேலே நீங்கள் வந்து பணிவு காட், தட் இஸ் வர்த், நீங்கள் உங்களுடைய பிட்டி, யூ மஸ் பிட்டி மீ அப்படின்னு சொல்கிறாரு. அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாபாவுக்கு உண்மையாகவே அவரை பார்த்தோன்னே ரொம்ப அனுதாபம் ஆயிடுறது. அனுதாபம் ஆகிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கதை என்ன எப்படின்னா, நீதி கதை. பாபா எப்போவுமே அவரோட பக்தருக்கு வந்து நேரடியாக எதுவும் சொல்ல மாட்டார். வேறே ஒருத்தர் மூலமாகவோ வேறு யாரையோ குறிப்பிடுற மாதிரியோ ஒரு கதை மூலமாக தான் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நீதி கதைகளை வந்து சொல்வார். அப்போது இது மாதிரி சொல்கிறார் பாபா. ஒரு தடவை வந்து ஒரு மர்ச்சன்ட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவர் வந்து பாபா கிட்டே இங்கே வந்திருந்தாராம். அவர் வந்து ஒரு குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு வந்திருக்காரு. கரெக்டாக அங்கே வந்த உடனே அந்த குதிரை என்ன பண்ணித்தான், இந்த சாணம் இருக்குல்ல அது போட ஆரம்பிச்சது. கரெக்டாக அந்த சாணம் வந்து 9 பால் மாதிரி இருந்ததா, 9 பால்ஸ் ஆஃப் டங்க் அப்படி போட்டிருக்குது. இந்த மர்ச்சன்ட், இந்த வியாபாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட வேஷ்டியோட ஒரு முனையை வந்து பிடிச்சிண்டு அதில் வந்து இது போட்டிருக்கிற அந்த 9 சாண பாலையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுக்கிறான். அதை பண்ணி வச்ச உடனே அவனுக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியும் கிடைக்கிறது, கான்சன்ட்ரேஷன், அவனால் எல்லாமே வந்து ரொம்ப கூர்ப்பாக கவனிக்க முடியறது, ஞாபகம் வச்சுக்க முடியறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவன் வரான். இந்த கதையை வந்து பாபா சொல்லிடுறார். அப்போ பட்டான்கருக்கு வந்து புரியல, இந்த அனந்தராவ் பட்டான்கருக்கு என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் பாபாவை கேட்க முடியாதே. அப்போ பாபா கிட்ட கேள்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இருப்பார், ரொம்ப நேர்மையான ஒரு பக்தர். பா அந்த பட்டான்கர் வந்து கேள்கரை போய் கேட்குறாரு, இப்போ இவ்வளோ நேரம் பாபா ஒரு நீதி கதை சொன்னார்ல, அதோட அர்த்தமே எனக்கு புரியல, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னா. இப்போ கேள்கர் சொல்கிறாரு, எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, நான் பல வருஷமாக பாபா கிட்டே இருக்கிறதுனால பாபாவோட இந்த டிஃப்ரெண்ட்டாக யூனிக் ஸ்டைல் ஆஃப் சொல்கிறது வந்து எனக்கு புரியறது, எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த குதிரை வந்து கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறாரு. இந்த 9 சாண பால் அது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த குதிரை போடுறது என்னன்னா, 9 விதமான பக்தியோட வழிபாடுகள், அது பேர் வந்து நவவித்யா பக்தி. அந்த நவவித்யா பக்தி அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா, 1 வந்து ஸ்ரவன், ஸ்ரவன்னா கேட்கறது. அடுத்தது கீர்த்தன், கீர்த்தன்னா பாடுறது, பஜன் பண்ணுறது, ஏதாவது சொல்கிறது, ரிசைட் பண்ணுறது. அது அப்புறமா வந்து ஸ்மரன் பண்ணுறது. ஸ்மரன் அப்படின்னா என்னென்னா, நினைக்கிறது, நாம ஜபம் பண்ணுறது, சாய் நாமத்தை சொல்கிறது, நல்ல விஷயங்களை சிந்திக்கிறது, அதுக்கு பேர் வந்து ஸ்மரன். 4 வந்து பாதசேவன். பாதசேவன்னா இந்த மாதிரி சத்குருவோட காலை கழுவி அவர் அந்த காலடியிலேயே சரணாகதி அடைஞ்சு அந்த சேவை பண்ணுறது தான் பாதசேவன் அப்படிங்கிற. 5 வந்து அர்ச்சனா, அர்ச்சனானா வழிபடுறது. 6 நமஸ்கார், நமஸ்கார்னா அவங்கள வந்து மனசார அவருக்கு வந்து நம்ம சரணடைஞ்சு அவங்கள வந்து அவங்கள நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு நம்ம வணங்கிட்டு வர்றது தான் நமஸ்கார். 7 வந்து தாசிய, தாசியனா சர்வீஸ், சர்வீஸ்னா சேவை பண்ணுறது. இந்த சேவை எப்படி பண்ணுறதுன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சேவை, சரிங்களா? தாசிகளில் தாசியர்கள்லாம் முன்ன வந்து ராஜா காலத்தில் எல்லாருக்கும் தாசம் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நம்மளும் இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது இந்த தாசிய அப்படிங்கிற இந்த குவாலிட்டியை வந்து நம்ம வந்து அதை டெவலப் பண்ணிக்கிறோம். 8 சாக்கியா, சாக்கியா அப்படின்னா நட்பு, நட்பு பாவத்தோடு நம்ம வந்து பழகணும். 9 வந்து ஆத்ம நிவேதன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்ம நிவேதன் அப்படின்னா செல்ஃப் சரண்டர், நம்மளை நாமளே வந்து சரணாகதி பண்ணுறது. பாபாவோட காலையோ இறைவனோட காலையோ குருவோட காலை வந்து நம்ம சரணடையிறது அப்படிங்கிறது தான் ஆத்ம நிவேதன்.
இப்போது இதுதான் வந்து 9 விதமான பக்தி முறைகள், நவவித்யா பக்தி அப்படின்னு. அப்போது நான் அந்த வேதங்கள் மேலே இருக்கக்கூடிய நமக்கு வந்து நாலெட்ஜோ உபனிஷதோ இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ், தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா பக்தியோடு இது கலந்து இல்லைன்னா அதெல்லாம் யூஸ்லெஸ். அதெல்லாம் தெரிஞ்சும் நமக்கு வந்து அது பயனற்றதாக இருக்கும். இதோட எல்லாம் பக்தி கலந்தாதான் வந்து அதுக்கான உண்மையான ஒரு வலிவு. நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படிங்கிறது அந்த கேள்கர் சொல்கிறாரு. என்னென்னா ஒரு பக்தி, அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா அன்பு கலந்த பக்தியாக இருக்கணும், அப்படியே பாசம் அதை கலந்த பக்தியாக இருக்கணும். நம்ம வந்து இந்த 9 விதமான பக்தி மார்க்கத்தையும் இந்த நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியமாக எடுத்துகிட்டு தான் நம்ம நடந்துக்கணும். அப்போது என்ன ஆகும்னா நம்ம எத்தனை பாடம் படித்தாலும், எத்தனை உபனிஷத்து எத்தனை ஹோலி குரூப் புக்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த நவவித்யா பக்திக்கு நம்ம வந்து நம்ம அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, நம்ம மனசில் நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த படிப்பு எல்லாமே வேஸ்ட்டு. அப்போது இந்த ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனை கேட்டு அப்போ பட்டான்கருக்கு புரியறது, அவர் வந்து இவ்வளோ புக்கு படித்தாரே தவிர அவர் உள்ள இந்த பக்தியும் வந்து வரல, எந்த விதமான பக்தியும் வரல. இந்த 9 விதமான பக்தியில் ஏதாவது ஒரு வந்து தான், ஒன்று கூட வரல. அதனால தான் அவருக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் போச்சு. ஸோ பாபா வந்து ஒரு நீதி கதையை சொல்லி ஒரு இவ்வளோ படித்த ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ அருமையாக ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை புரிய வைக்கிறாருங்கிறது நம்ம வந்து பாராட்டணும், ரொம்ப வந்து மனசில் அதை ஏற்றுக்கணும். 3வது கதை பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் ஒரு லாயர் பற்றி. அந்த லாயர் வந்து பண்டர்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருந்தார். அப்போது அவர் ஒரு தடவை வந்து ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு வந்துட்டு நேராக பாபா காலில் விழுந்தார். உடனே கிடுகிடுன்னு ஒரு தட்சிணை எடுத்து அங்கே வச்சிடுறாரு. பாபா என்ன பண்ணுறாரு, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறவர் திடீர்னு இந்த வந்திருக்கிற இந்த லாயரை பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைலில் ஆரம்பிக்கிறார். அந்த லாயருக்கு யாருக்குமே உட்கார்ந்தவங்களுக்கு எதுவுமே புரியல. பட் வந்து பாபா ஒரு பேச ஆரம்பிச்சிடறார். எவ்வளோ வந்து ஏமாத்துகிற ஆளாக இருக்காங்க இந்த மக்கள்லாம். பின்னாடி வந்து ஒன்று பேசுகிறாங்க, முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க. நேராக எதிர்க்க வந்து காலில் விழுறாங்க, தட்சிணை வைக்கிறாங்க, ஆனால் பின்னாடி போய் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் மேலே இது பண்ணி தவறான கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறார். அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து யாருக்குமே எதுவுமே புரியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த வந்திருக்கிற அந்த லாயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப அவமானமாக போகிறது. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு பாபா வந்து அவரை பற்றி தான் சொல்கிறாரு. அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டு காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொல்கிறார், இப்போ பாபா சொன்னார் இல்லையா, அது வந்து நான் என்னை பற்றி தான் அவர் ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. நான் தான் இந்த தவறு பண்ணியிருக்கேன், அதை எவ்வளோ நாசுக்காக எடுத்து காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தீக்ஷித் சொல்கிறார், அப்படியா எனக்கு புரியலையே அப்படின்னா அவர் நான் அதை சொல்கிறேன், என்ன நடந்தது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நூல்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு லாயர். ஒரு சமயத்தில் வந்து பண்டரிபுரத்தில் வந்து அவர் சப்ஜட்ஜாக வேலை பார்த்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுறது. அவர் பாபாவோட பயங்கரமான பக்தர். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து உடல்நிலை சரியாகணும்னா நம்ம பாபா கிட்டே போய் ஷிரடியில் இருந்தாலே நம்ம நல்லா ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு லீவ் போட்டுட்டு ஷிரடிக்கு வந்துடுறாரு. அப்போது பண்டர்பூரில் இருக்கிற பார் ரூம்னா இந்த கோர்ட்டோட அட்டாச்சு எல்லாம் அட்வொகேட்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ரூம் பேர் பார் ரூம். அங்கே வந்து இந்த லாயரும் இருப்பார், இவர் கூட இன்னும் மீதி பேர்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்காந்து இந்த நூல்கரை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன வந்து ஒரு நல்ல மெடிக்கேஷன் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகாமல் எங்கேயோ யாரோ ஒரு சாய்பாபாவும் அவர்கிட்ட போய் உக்காந்துட்டுருக்காரு. அந்த பாபாவுக்கு என்ன தெரியும், என்ன மருந்து கொடுக்க முடியும், அவர்கிட்ட உட்காந்து அவரை பார்த்தா எல்லா நோயும் சரியாக போயிடுமா, ஒரே முட்டாள்தனமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சிரித்து கிண்டல் பண்ணி ரொம்ப கேலி பண்ணுறாங்க. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுது. இதுக்கப்புறம் தான் இந்த லாயர் வந்து பாபாவை பார்க்க வர்றாரு. நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்தீங்கனாக்கா, பண்டர்பூருக்கும் ஷிரடிக்கும் 480 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது அங்கே எப்போவோ நடந்த ஒரு சம்பவத்தில் என்னென்ன நடந்ததுன்னு பாபாவுக்கு எப்படி தெரிஞ்சது, அதை இன்றைக்கி எப்படி அவர் சொல்லி காட்டுறாருன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பாபா வந்து ஒரு அவதார புருஷர். அவருக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது, மலை இருக்குது, நடுவில் பெரிய கடல் இருக்குது, ரிவர் இருக்குது, ஆறு இருக்குது, எது இருந்தாலும்
அவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து அவருக்கு வந்து சேரும். அவருக்கு அவர்கிட்டேருந்து யாராலையும் எதையுமே மறைக்கவே முடியாது. நம்மளோட அந்தராத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் கூட பாபாவுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வ பிறவி அவர். அப்படி இருக்கும்போது இந்த லாயர் பேசுனது எப்படி தெரியாமல் இருக்கும்? அதனால் லாயருக்கு வந்து இது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருச்சு. நம்ம இனிமேல்கிட்ட வந்து யாரை பற்றியும் அவங்க பின்னாடி தவறாக பேசக்கூடாது, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, அதுக்கான அருகதை நமக்கு கிடையாது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். இதே பாடம் நம்ம எல்லாருக்கும் கூட பொருந்தும். நாம் எல்லாம் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ யாரை பற்றியோ நிறைய தடவை பேசுவோம், தப்பாக பேசுவோம், கிண்டல் பண்ணுவோம். நமக்கு தெரியாத ஒன்றை வந்து உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம அதை வந்து மற்றவங்களுக்கு வேற சொல்லுவோம், ஒருத்தரோட நிறுத்த மாட்டோம், நிறைய பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணுவோம். நம்ம எல்லாம் வந்து இதை கற்றுக்கணும். நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்தால் சொல்லலாம், கெட்ட விஷயமா இருந்தால் நம்ம பகிர்ந்துக்கவே கூடாது, அதை பற்றி மாற்றி பேசவும் கூடாது. அதுக்கான ரைட்டு நமக்கு கிடையாது. இன்றைக்கு ஒருத்தருக்கு நேர்றது நாளைக்கு நமக்கும் நேரலாம் இல்லையா? ஸோ நமக்கு அதுக்கு வந்து அதுக்கான நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நான் உங்ககிட்டலாம் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த பரபிரம்ம ஸ்வரூபமான இந்த பாபாவை வந்து அவருக்கு வந்து எந்த பவுண்ட்ரியுமே கிடையாது. இதோட இது வரைக்கும் தான் அவர் இருப்பார், இதுக்கு மேல் கொண்டு அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அவருக்கு வந்து ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இந்த ஒரு மகா பெரிய ரகசியத்தையும் இந்த ஒரு உண்மையும் நீங்கள் புரிஞ்சுட்டு அதை மாதிரி பாபாவோட காலடியில் நம்ம சரணடையணும் அப்படின்னு நான் அவங்களை திருப்பியும் கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாரோட வாழ்க்கை வந்து ரொம்ப உன்னதமாக இருக்கணும் அப்படிங்கிறது பாபா கிட்ட நான் ப்ரே பண்ணுறேன். ஓம் சாய்ராம். நாளைக்கு சாப்டர் 22 அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சாய்ராம்.